வேதனை, அந்த வேதனை கியாம நாள் வரை இருக்குமா? ஒரு வாரம், 10 நாள், 1 மாசம், 1 வருஷத்துக்கு அல்ல, மௌத்தாவது வரை, அந்த கியாம நாள் வரை, அவனை எழுப்பப்படுகிற வரை அந்த 4 வேதனை இருக்கு. எது 4 வேதனை? ஒன்று, ஒரு சுத்தியில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து எங்கே அடிப்பாங்க? கையிலையோ கால்லையோ விரல்லையோ அடித்தா உனக்கு வலி ஜாஸ்தி இருக்காது, இங்கே அடித்தா தான் வலி ஜாஸ்தி இருக்கும். அதை வச்சு தான் மனுஷன் சிந்திக்காமல் இருந்தான். மண்டையில் அந்த சுத்தியில் வச்சு அடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சுத்தியிலே கொண்டு போய் இதோ தெரிகிறதே உகது மலை, அந்த மலையில் 1 அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக பறந்து போயிருமா? அந்த சுத்தியில் வச்சு அடிக்கிற மண்டையாக இது. அதை கொண்டு வந்து மலைக்கு ஒரு மனிதர் அவனுக்கு தலை மாட்டில இருந்து கொண்டு தலையில அடிச்சுக்கிட்டே இருப்பார். 100க்கும் மேற்பட்ட பாம்புகள், அந்த பாம்பை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதில் ஒரு பாம்பு இந்த பூமியை எட்டி பார்த்து ஒரு மூச்சு விட்டால் அந்த விஷக்காற்றால் உலகத்தில் 1 புல் பூண்டுகள் கூட முளைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முளைக்காது, விடுற காற்று அலமின் காலனிக்கு மட்டும் இல்லை, உலகத்திலேயே 1 புற்பூண்டுகள் கூட முளைக்காது. 100 பாம்பு நாம இருக்கிற அந்த 4 அடி கபருக்குள்ள, சுபஹானல்லாஹ், அந்த 5 கஞ்சி இடத்துல 100 பாம்பு வந்தா என்ன? பாம்பு பண்ணையிலேயே வசிக்க வேண்டியதுதான். பாம்பு பண்ணையிலேயே தான் ஜீவிதம். என்ன காரணம்? உலகத்துல ஏசியில் இருந்த, கார்ல ஏசி, வீட்டுல ஏசி, பாத்ரூம்ல ஏசி, நடக்கு ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல ஏசி, எல்லாம் சொகுசு. அல்லாஹ் மறந்திய, தூதரை மறந்து நடந்திய, கபர்ல வெறும் பாம்பு, கபர்ல வெறும் பாம்பு கபர்ல. 2வது வேதனை. 3வது வேதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் கட்டளையிடுவான், நரகத்தினுடைய அந்த வெப்ப காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீச செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை. அப்ப சூடான வெப்ப காற்று ஒரு புறம். 4வது என்னது? கபர் நெருக்க ஆரம்பிக்கும், நிம்மதி இல்லை, கபர் ஒரு பக்கம் நெருக்கும். 100க்கும் மேற்பட்ட பாம்பு சுத்தி இல்லை, வேற 1 அடி. இந்த கொடுமை தாங்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தாலே அருவறுக்கத்தக்க ஒரு மனிதன், அவனை பார்த்தாலே மௌத்தா போயிடுவான் மனுஷன். அந்த அளவுக்கு அலங்கோலமா அருவறுக்கத்தக்க, முகத்தில் மிக மோசமான தோற்றத்தை உடைய ஒரு அடியான் அவனை நோக்கி நடந்து வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அவன் கேட்பான், உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அருவறுக்கத்தக்க கோலத்தோட இருக்கிறையே, நீ யாரு, நீ யாரு என்று கேட்பான். அவன் சொல்லுவான், உலகத்துல ஹராமான காரியத்தை, அசிங்கமான காரியத்தை, கேவலமான காரியத்தெல்லாம் நீ செஞ்சிய பாவம், அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டி அசிங்கமான என்னுடைய இந்த தோற்றத்தில் அல்லாஹ் மாற்றி இந்த நேரத்தில் உன் கூட வந்து சும்மா உட்கார சொல்லியிருக்கான். அல்லாஹ் தாலா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான், இப்படியே பார்த்தாலே பாதி உசுறு போயிடும். அவனையும் பார்த்துட்டு இருக்கணும், அந்த அசிங்கமானவனையும். பாம்புக்கடி வேற, நரக நெருப்பினுடைய வெப்பக்காற்று வேற, சுத்தியினுடைய அடி வேற, கபருடைய நெருக்கம் வேற. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு? அவனை மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை. மலக்குமாருடைய பாதுகாப்போடு இந்த உலகத்தில் வாழ்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். மலக்குமார்களை குறித்து நாம் ஆற்றிய இந்த 3 வகுப்புகளில் ஏதாவது இந்த உரையை கேசட்டுகளில் கேட்கும் போதோ, உங்களுடைய நினைவுக்கு வரும் பொழுதோ ஏதாவது தவறான சம்பவங்கள் இடம்பெறும், தயவு கூர்ந்து சுட்டிக்காட்டுவது உங்களுடைய கடமை. நல்ல சம்பவங்கள் இருக்குமேயானால் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதும் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும்.